லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கமல்ஹாசன் நடிச்சிருக்க விக்ரம் படம் உலக ஃபுல்லா வெளியாகி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அனிருத் இசையமைச்சிருக்க இந்த படத்தோட பாடல்கள் அதுக்கப்புறமா ட்ரெய்லர் வெளியிட்டு விழா பாத்தீங்கன்னா சென்னையில கடந்த மே மாசம் 15ஆம் தேதி நடந்துச்சு. அதுக்கு முன்னதாகவே பாத்தீங்கன்னா மே 11ஆம் தேதி இந்த படத்தோட முதல் பாடலா பத்தல பத்தல அப்படின்ற சாங் வந்து வெளியிடப்பட்டுச்சு. இந்த பாட்டை பாத்தீங்கன்னா கமல்ஹாசனே எழுதி அதை பாடவும் செஞ்சிருந்தாரு. இந்த பாட்டோட லிரிக்கல் வீடியோ பாத்தீங்கன்னா இப்ப யூடியூப்ல ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. இந்த படத்தோட பர்டிகுலர் சாங்குக்கு சாண்டி மாஸ்டர் தான் வந்து கோரியோ பண்ணியிருந்தாரு. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா கமல் குத்தாட்டம் போடுற மாதிரி சில காட்சிகள் இருந்தனால பாடல் மேல ரொம்பவே எதிர்பார்ப்பு எகிறியிருக்கு. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த பாடல இடம்பெற்றிருக்க சில வரிகள் வந்து மத்திய அரசை சீண்டது மாதிரி இருக்கிறதா வந்து விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒன்றியத்தின் தப்பாளே அப்படின்ற வரிகள் வந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதனால சினிமா மட்டும் இல்லாம அரசியல் வட்டாரத்திலயோ விக்ரம் படம் தொடர்பான இந்த விவகாரம் பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த நிலையில தியேட்டர்ல வெளியான வெர்ஷன்ல இந்த பாட்டு கமல்ஹாசனோட ஓபனிங் சாங்கா வந்து அமைஞ்சிருந்தது. ஆனா இந்த பாட்டு வந்து முழுமையா இடம்பெறல, பாதியிலேயே கட் ஆயிருந்தது. குறிப்பா சர்ச்சைக்குள்ளான அந்த வரிகள் பாத்தீங்கன்னா இடம்பெறவே இல்லை. இதனால இந்த விவகாரம் இப்ப மறுபடியும் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. படத்தோட நீளம் கருதி அவை குறைக்கப்பட்டதா இல்ல அரசியல் ரீதியா ஏதேனும் நெருக்கடி நடந்ததா அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டு இருக்கு. இந்த ஒரு சர்ச்சைக்கான பதில வந்து கமல்ஹாசனோ இல்ல இந்த படத்தோட டைரக்டரான லோகேஷ் கனகராஜோ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியான சினிமா நியூஸ் பார்க்க ஜீ தமிழ் நியூஸ் பாருங்க.